சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே கனேடிய மாகாணம் ஒன்றில் மேற்கொள்ளப்பட்ட மிகப்பெரிய கைது நடவடிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. கனடாவில் ஒன்டோரியோ மாகாணத்தில் போதைப் பொருள் கடத்தல் தொடர்பில் 92 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கனடிய காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அதன்போது ஒன்டோரியோ மாகாணத்தில் உள்ள ஒசாவா நகரில் 92 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது 113 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் $600,000 டாலர்கள் மதிப்பிலான போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். அத்துடன் போதைப் பொருள் மற்றும் ஆட்கடத்தல் தொடர்பில் 5 வார விசாரணைகளுக்கு பிறகு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அப்பகுதி காவல்துறையினர் கூறியுள்ளனர். இதேவேளை கனடா நாளொன்றிற்கு 24 பேரை போதைக்கு பலி கொடுப்பதாகவும் வீடற்று தங்கு இடமில்லாத எளிதில் பாதிக்கப்படும் அபாயத்தில் பலர் இருப்பதாகவும் ஒசாவா நகரத்தின் மேயர் தெரிவித்துள்ளார். மேலும் ஒசாவா நகருக்கு போதைப் பொருட்களை விற்பனை செய்ய வரும் ஜாருக்கும் இங்கு வரவேற்பில்லை என்று அவர் எச்சரித்துள்ளார். காலிஸ்தான் தீவிரவாதியை கொலை செய்ய திட்டம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. அமெரிக்க மண்ணில் வைத்து காலிஸ்தான் தீவிரவாதியான குர்பத் வந்த் சிங் பன்னுனை கொலை செய்வதற்கான சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த நிகில் குப்தா அமெரிக்க நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது. நிக் என்று அழைக்கப்படும் 53 வயதான குப்தா நியூயார்க்கில் காலிஸ்தானிய தீவிரவாதி குர்பத் வந்த் சிங் பன்னுனை கொல்லும் சதியில் ஈடுபட்ட குற்றச்சாட்டின் பேரில் அமெரிக்க அரசாங்கத்தின் வேண்டுகோளின் அடிப்படையில் 2023 ஜூன் 30 தேதியன்று செக் குடியரசில் வைத்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டார். அத்துடன் இந்த ஆண்டு ஜூன் 14 தேதி அவர் அமெரிக்காவுக்கு நாடு கடத்தப்பட்டார். இந்த நிலையில் குப்தா திங்களன்று மன்ஹாட்டனில் உள்ள பிராந்திய நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டார். இதன்போது தமது கட்சிக்காரர் குற்றமற்றவர் என்று கூறி குப்தாவின் சட்டத்திறனி நீதிமன்றில் மனு ஒன்றை தாக்கல் செய்ததுடன் அவர் குற்றமற்றவர் என்பதற்கான வாதங்களையும் முன்வைத்தார். இதனையடுத்து எதிர்வரும் ஜூன் 28 தேதி வரை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் போது முன்னிலையான அமெரிக்க சட்ட அதிபர் மேரி கார்லண்ட் அமெரிக்காவின் பொதுமக்களுக்கு தீங்கு விளைவிக்கும் முயற்சிகளை நாடு பொறுப்பேற்றுக் கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். இந்தியாவில் சீக்கிய பிரிவினைவாத இயக்கத்தை ஆதரித்ததற்காக ஒரு அமெரிக்க குடிமகனை குறிவைத்து படுகொலை செய்ய இந்திய அரசு அதிகாரி ஒருவரால் இயக்கப்பட்டதாக கூறப்படும் சதி திட்டத்தின் கீழ் நிகில் குப்தா அமெரிக்க நீதிமன்றத்தில் விசாரணையை எதிர்கொள்வார் என்று அவர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் குப்தா மீது வாடகைக்கு கொலை மற்றும் கொலைக்கு சதி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அதிகபட்சமாக 10 சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை இன்று விசாரணை நடைபெற்ற போது காலிஸ்தானிய ஆதரவாளர்கள் நீதிமன்றக்கு வெளியில் பல்வேறு கோஷங்களை எழுப்பினர். 7,000 கண்டெய்னர்களில் ஆயுதங்கள் வழங்கும் வடகொரியா அதிபர் புதின் பெருமிதம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் 2 பயணமாக வடகொரியா பயணம் மேற்கொள்கின்றார். இதனிடையே உக்ரைன் மீதான ரஷ்ய போருக்கு ஆதரவு அளிக்கும் வடகொரியாவுக்கு அதிபர் புதின் பாராட்டு தெரிவித்துள்ளார். ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையிலான போர் 844 நாட்களை கடந்துள்ள நிலையில் உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டுள்ள சிறப்பு ராணுவ நடவடிக்கைக்கு வடகொரியா ஆதரவாக இருப்பதை நாங்கள் பாராட்டுகின்றோம். ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையிலான உறவை மேம்படுத்தி வருகின்றோம் என்று ரஷ்ய அதிபர் புதின் தெரிவித்துள்ளார். அதிபர் புதினின் வடகொரிய பயணத்தின் போது இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பான உயர்மட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கின்றது. 2 உலகப் போரை தொடர்ந்து வடகொரியா உருவானதிலிருந்தே ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையே நட்புறவு இருந்து வருகின்றது. எனினும் கடந்த 2022 ஆண்டு ரஷ்யா உக்ரைன் போர் துவங்கியதிலிருந்து ரஷ்யா மற்றும் வடகொரியா இடையிலான உறவு இதுவரை இல்லாத அளவுக்கு மேம்பட்டு இருக்கின்றது. இதனிடையே உக்ரைன் மீதான போருக்கு உதவும் வகையில் வடகொரியா சார்பில் 7,000 கண்டெய்னர்களில் ஆயுதங்கள் அனுப்பப்பட்டன. இதில் வெடிகுண்டுகள் அதிநவீன துப்பாக்கிகள் மற்றும் ஏவுகணைகள் இடம்பெற்றிருந்ததாக கூறப்படுகின்றது. உக்ரைனுடனான போர் தீவிரம் அடைந்ததிலிருந்து புதின் தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பதால் அவர் நண்பர்களை தேடி வருகின்றார் என்றும் கூறப்படுகின்றது. புடினின் யுத்தத்தை வலுப்படுத்தி அதனை நீடிக்க செய்யும் சீனா அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் நேட்டோ தலைவர் எச்சரிக்கை என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் உக்ரைன் யுத்தத்தினை சீனா வலியுறுத்தி நீடிக்க செய்கிறது என குற்றம் சாட்டியுள்ள நேட்டோவின் தலைவர் இதற்கான விளைவுகளை சீனா அனுபவிக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதியின் யுத்தத்தினை வலுப்படுத்தும் நடவடிக்கைகளை சீனா நிறுத்தாவிட்டால் சீனா அதற்கான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என நேட்டோ
நேட்டோவின் தலைவர் ஜென்ஸ் டால்டன்பெர்க் தெரிவித்துள்ளார். சீனா இரண்டு தரப்பினரையும் திருப்திப்படுத்தும் விதத்தில் செயல்படுகின்றது. புடின் ரஷ்ய யுத்தத்திற்கு ஆதரவு அளிக்கும் அதேவேளை ஐரோப்பிய சகாக்களுடன் உறவுகளை பேண முயல்கிறது என அவர் தெரிவித்துள்ளார். இது நீண்ட காலத்திற்கு நீடிக்காது என அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு சீனா ஆதரவு அளித்து வருவது குறித்து நேட்டோ நாடுகள் ஆராய்ந்து வருகின்றன, தடைகள் குறித்தும் ஆராய்கின்றோம் என நேட்டோவின் தலைவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யா தனது ஏவுகணைகளை உற்பத்தி செய்வதற்கு அவசியமான மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் தொழில்நுட்பங்களை சீனா ரஷ்யாவிற்கு வழங்கி வருகின்றது. இதனை பயன்படுத்தி உக்ரைன் மீது தாக்குதலை மேற்கொள்வதற்கான ஏவுகணைகளை ரஷ்யா தயாரிக்கிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சீனா தனது நடவடிக்கைகளை நிறுத்தாவிட்டால் ஏதோ ஒரு கட்டத்தில் நேட்டோ சீனாவிற்கு பொருளாதார ரீதியான பாதிப்பை ஏற்படுத்துவது குறித்து சிந்திக்க வேண்டியிருக்கும் என அவர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிற்கு ஆதரவளிப்பதற்காக சீனா மீது ஏற்கனவே தடைகள் விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த மாதம் அமெரிக்கா சீனா ஹாங்காங்கை சேர்ந்த 20 நிறுவனங்களுக்கு எதிராக தடைகளை விதித்திருந்தது. மீண்டும் வடகொரிய வீரர்கள் ஊடுருவல், துப்பாக்கிச்சூடு நடத்தி எச்சரித்து தென்கொரிய ராணுவம் என்கின்றதான செய்தியொன்று வெளியாகியுள்ளது. வடகொரியா தென்கொரியா நீண்டகாலமாக மோதலில் இருந்து வருகின்றது. எல்லைகளில் பதற்றத்தை குறைப்பதற்காக 2018 ஒப்பந்தம் செய்யப்பட்டது. ஆனாலும் இரு நாடுகளும் தங்கள் வலிமையை கட்டுப்படுத்துவதற்கான செயல்களில் ஈடுபடுவதால் சமீப காலமாக பதற்றம் அதிகரித்துள்ளது. உலக நாடுகளின் எச்சரிக்கையையும் அமெரிக்காவின் கண்டனத்தையும் மீறி தொடர்ந்து ஏவுகணை சோதனைகளை நடத்தி தென்கொரியாவுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்றது வடகொரியா. வடகொரியாவை மிரட்டுவதற்காக அமெரிக்காவும் தென்கொரியாவும் இணைந்து போர் பயிற்சிகளில் ஈடுபடுகின்றன. சமீபத்தில் வடகொரியா தனது நாட்டிலிருந்து பறக்கும் ராட்சத பலூன்களில் குப்பைகளை நிரப்பி தென்கொரியா எல்லைக்குள் பறக்கவிட்டு சீண்டியது. இதன் தொடர்ச்சியாக ஊடுருவல்களும் அரங்கேறுகின்றன. இன்று வடகொரிய வீரர்கள் சிலர் தென்கொரிய எல்லைக்குள் ஊடுருவியுள்ளனர். இதனை கவனித்து தென்கொரிய வீரர்கள் துப்பாக்கியால் சுட்டு எச்சரித்தனர். இதனையடுத்து வடகொரிய வீரர்கள் தங்கள் பகுதிக்கு திரும்பியுள்ளனர். அதன்பின் சந்தேகத்தின்படியான எந்த ஊடுருவலும் இருந்ததாக தகவல் வெளியாகவில்லை. இதுபற்றி தென்கொரிய ராணுவ தலைமை தளபதி கூறுகையில், இன்று காலை 8:30 மணியளவில் எல்லையின் வடக்கு பகுதியில் கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்து வடகொரிய வீரர்கள் 20 to 30 பேர் ராணுவ எல்லைக்கோட்டை கடந்து வந்தனர். அப்போது தென்கொரிய தரப்பில் எச்சரிக்கை செய்யப்பட்டது. துப்பாக்கியால் சுட்டும் எச்சரிக்கை செய்தோம். இதேபோல் கடந்த 11 தேதியும் வடகொரிய வீரர்கள் எல்லை தாண்டி ஊடுருவிய போதும் எச்சரிக்கை செய்யப்பட்டது. முன்னணி எல்லைப்பகுதியில் சந்தேகத்திற்கு இடமான பீரங்கி தடுப்புகளை நிறுவுதல், சாலைகளை வலுப்படுத்துதல் மற்றும் கண்ணிவெடிகளை புதைத்து வைத்தல் என வடகொரியாவின் கட்டுமான நடவடிக்கைகள் அதிகரித்திருப்பதை கண்காணித்து வருகின்றோம் என தெரிவித்துள்ளார். இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.